ஸோ ஹேகிஸ் நான் உங்கள் இன்னத்துலேருந்து அந்த பாணி ஸோ இன்றைக்கி யோகா வாசி ஒரு பகுதி முடிக்க போகிறேங்க ஆக்சுவலாக ஸோ நிர்வாண பிரகரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கேன் பார்த்திங்களா அது இரண்டு பாகங்களாக இருக்குது அதில் முதல் பாகத்தை இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம் ஒரு சில முக்கியமான குறிப்புகளோடு இன்றைக்கு உண்டான பதவி இரு பதிவு இருக்கும் ஸோ பார்க்கலாம் ரைட் ஸோ போன பதிவு எதிலும் முடிச்சிருந்தோம் பரத்வாஜர் வந்து வால்மீகி பார்த்து ஒரு இது கேட்குறாரு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அவர் செய்யக்கூடிய கர்மங்கள் எப்படி செய்வார் அவர் எந்த ஒரு மனோநிலையில் இருப்பார் அவர் 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 செய்யக்கூடிய கர்மங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்குறார் அப்போ வால்மீகி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த உலக வழக்கு ஏற்றார் போல நல்ல கர்மங்கள் தீய கர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதமான எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளும் அவர்கள் வருவது கிடையாது அப்படின்ட்டு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனதினால் ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மேலே பற்று பிடிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் வருவதுனால்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பந்தம் அப்படிங்கிறத நமக்கு ஏற்படுது ஆனால் இந்த ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு செயலை செய்வாங்க பட் அது மேலே அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பற்று பிடிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது சராசரியான மனிதர்கள் தான் பார்க்கும்பொழுது அந்த நான் என்ற அந்த ஒரு எண்ணத்தினால் அவர்களுக்கு ஆசைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால ஒரு சில செயல்கள் செய்யும் பொழுது அந்த செயல்கள் மேலே அவர் அவர்களுக்கு பற்று அப்படிங்கிறது ஏற்படுது ஓ ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அவர்களுக்கு தேவை அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது இவர்களே ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஆனால் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து ஏதோ ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலின் மீது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு நோக்கமும் இருப்பதில்லை அது என்ன நடந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலையும் கிடையாது அந்த செயல் மேலேயும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ரிசல்ட் பலன் மேலேயும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பற்றும் கிடையாது இந்த ஒரு காரணத்தினால ஜீவன் முக்தர்கள் ஏதோ ஒரு செயல் செய்தாலும் கூட அவர்கள் அது செயலை செய்யாதவர்களுக்கு ஒப்பாகவே கருதக்கூடியவர்கள் அதனால் அவர்கள் எது செய்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கர்ம பலனும் அவர்களை வந்து அடைவது கிடையாது அதனால் ஏ பரத்வாஜா என்றைக்குமே இந்த மாதிரி புராணங்களோ இல்லை இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் படிக்கும்போது ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அந்த மாணவன்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நம்மளுடைய அந்த கதை அமைப்புகள் எல்லாமே வரும் அப்போ அந்த குரு வந்து ஒரு மாணவனுடைய பேர் சொல்கிறன்னா நம்மளும் ஃபோக்கஸ் ஆகிக்கணும்னு அர்த்தம் சரிங்களா முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு அது அதே தான் இதுலையும் ஏ பரத்வாஜா உனக்கு எல்லா விதமான அதாவது வசிஷ்டர் ராமருக்கு சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உனக்கு நான் வந்து உபதேசங்களாக கொடுத்துட்டேன் நீ வந்து ஒரு நிச்சயமான ஒரு மனதோட இந்த உபதேசங்களை தொடர்ந்து நீ அலசி ஆராய்ந்து உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விசாரணையினுடைய அந்த பலத்தினால் நீயும் ஒரு நல்ல ஒரு இடத்தை அடைவாயாக உனக்கு எல்லா விதமான சித்துக்களும் இதன் வாயிலாகவே உனக்கு அமையப்பெறும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்போ பரத்வாஜர் உடற பாட்டை காணும் என்ன சொல்கிறாருன்னா ராமர் வந்து ஒரு மகா யோகத்தில் ஈடுபட்டிருந்தால் வசிஷ்டர் சொல்லி முடித்த உடனேமே அந்த உபதேசங்களை சொல்லி முடித்தோன்னையுமே ராமர் அப்படியே கேட்டுட்டு அப்படியே நின்னார்னு பார்த்தோம் பார்த்தீங்களா அப்படியே கல் தூண் போல் அப்படியே நின்றுட்டார் வேன் அப்படி நின்றுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பரத்வாஜர் அதை கேட்குறார் ராமர் கேட்டோன்னே இந்த மகா யோகத்தில் ஈடுபட்டு அவர் அப்படியே ஒரு நிலைக்கு போயிட்டார்ல அதன் பிறகு அவர் வந்து ராஜ்ஜியம் பண்ணார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அப்போ அவர் வந்து ஒரு ஜீவன் முக்தனாக இருந்து தான் அவர் அவருடைய சராசரி ஆயுட்காலத்தை முழுசும் கழித்தார் அதையும் கொஞ்சம் எப்படின்னு சொல்லிடுங்களேன் அப்போது அவர் வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் எடுத்துக்குவேன்ல அவர் போல் நானும் வாழ்ந்துக்குவேன்ல அப்படின்னு சொன்னோன்னே வால்மீக்கு ஒத்துக்கிறார் ஓ அதுவும் சரி தான் சரி நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு ராமன் வந்து இந்த ஒரு பேன் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறார் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு என்ன நிலைக்கு போயிட்டார் ராமர் அப்போ இதை பார்க்குற விஸ்வாமித்திரர் இதை பார்க்குறார் இப்போ நீங்கள் வந்து கதையினுடைய முதல் பிரகணத்துக்கு போனதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி ஸோ விஸ்வாமித்திரர் தான் ராமரை கூப்பிட்டு போகிறக்கு வருவார் சரி அந்த கதைக்கு நான் போக விரும்பல நான் இப்போ என்ன எதிர்க்கோ நான் அப்படியே போகிறேன் இப்போ விஸ்வாமித்தர் ராமர் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு வசிஷ்டர்கிட்ட போய்ட்டு சொல்கிறாரு ராமர் வந்து இந்த நிலையில் இருந்தால் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு வந்து அவர் வந்ததற்குண்டான காரணங்கள் வந்து முழுக்கவே வந்து அழிஞ்சு போயிடும் அதனால் பிரம்மபுத்திரரே ஒரு குருவனுடைய உபதேசத்தை கேட்டு ஒருத்தனுக்கு ஞானம் வரும் அதாவது ஒரு அறிவும் கூட இல்லாதவனுக்கும் கூட ஒரு குருவனுடைய உபதேசத்தினாலேயே உனக்கு ஞானம் வரும் அப்படின்னு சொன்னால் அது வசிஷ்டரான உண்முடைய வார்த்தைகளினால் மட்டும்தான் அது நடக்கும் நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஞானி பிரம்மபுத்திரர் நீங்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு குருவானவர் கூட உபதேசித்தாலும் அந்த உண்டான அந்த ஒரு பாதை தான் நமக்கு தெரியுமே தவிர அவன் ஞானவானாக மாறுவது கிடையாது அது அவனுடைய அந்த குருவனுடைய உபதேசத்தை வாங்கிய பிறகு அது அவனுடைய சுய முயற்சியினால் தான் அவன் ஞானவானாக ஆகுறானா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் ராமனுடைய அந்த ஒரு நிலைப்பாட்டில் பார்க்கும் பொழுது நீங்கள் உபதேசம் பண்ண பண்ணவே ராமன் வந்து அதை முழுக்க உள்வாங்கி அந்த அந்த ஒரு நீங்கள் எப்படி அந்த ஜீவன் முக்தர்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை சொன்னீங்களோ நீங்கள் உபதேசம் முடிக்கவும் ராமன் அந்த நிலைக்கு போகவும் சரியாக இருந்தது ராமன் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு லெவலில் இருந்து ஒரு உயர்நிலை ஆண்வான்னு அந்த அந்தளவுக்கு இருந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆனால் இவன் இப்படி அந்த நிலைமையில் விட்டுற முடியாது ஏன்னா ராமனுக்கு வந்து இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு தவிர அவங்க அப்பா வந்து நான் ஆயிரத்தெட்டு தடவை போராடி ராமன் வந்து நான் என்னுடைய யாகசாலையை கூப்பிட்டு போகணுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த உலக விஷயங்கள்லேயும் நிறைய இடத்துல தடைபெறும் என்னுடைய சொந்த காரியத்திலையும் நிறைய தடைபெறும் அதனால் ராமன் வந்து நீங்கள் இப்படியே வந்து விட்டுற முடியாது ஸோ அதனால் அவனை வந்து கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதோடு நிறுத்தாமல் அவர் என்னென்னலாம் சொல்கிறார் பாருங்க மூன்று உலகங்களுக்கும் நீதி முறை உரைக்கக்கூடிய அந்த ஒரு கடன் அப்படிங்கிறது ராமருக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது முனிவர்களினுடைய வேள்விகளை தடை செய்யக்கூடிய ராட்சதர்களை அழிக்கும் பொருட்டும் சம்ஹாரம் செய்யக்கூடிய பொருட்டும் அகலிகையினுடைய சாப விமோச்சனம் அடைவதற்குண்டான பொருட்டும் ஜனக மகாராஜாவினுடைய வசம் இருக்கக்கூடிய அந்த கோதண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பிரயோகித்து அதை அடையக்கூடிய பொருட்டும் ஜமதக்கினி ரிஷியினுடைய புத்திரனை வந்து மானவங்கம் செய்யும் பொருட்டும் அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல ராமன் வந்து அவதாரமானதற்கு இத்தனை காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கு இது மட்டும் அல்லாமல் தன்னுடைய பித்தர் அப்படின்னா என்ன மூத் மூதாதையர்கள் ஸோ அப்பா தாத்தா ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மூதாதையர் அவர்களுடைய பொருட்டு அவர்களுடைய வாக்கு பலனாக ராஜ்ஜியத்தை முழுக்க துறந்து தன்னுடைய மனையாளான சீதையினுடைய உட காட்டிற்கு போய் அந்த இடத்துல வனவாசம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருட்டும் அந்த இடத்துல இருக்கு அப்படி இருக்கும்பொழுது தன்னை அவனுடைய மனைவி அபகரிக்கப்பட்டு அந்த மனையாளை மீட்டு வருவதற்காக வானரங்களுடைய சேனைகளினுடைய உதவியை நாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய முறை அதில் வந்து சீர்திருத்தம் செய்து பிறகு அவர்களுடைய துணையோட ராவணனை கொன்று சீதை வந்து மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வரும் பொழுது மக்களினுடைய அந்த ஒரு வாக்கை காக்கும் பொறுத்து சீதை வந்து தன்னுடைய கற்பு நிலையை அந்த இடத்துல நிரூபித்து காட்டக்கூடிய அந்த ஒரு நிலையும் அந்த இடத்துல ஏற்படும் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவன் வந்து ஒரு ஜீவன் முக்தராகவே இருந்து தன்னுடைய ராஜ்யத்தையும் நடத்தி மக்களுக்கு ஒரு இலக்கணமாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது இவ்வளவு கடமைகள் ராமனுக்காக இந்த உலகத்தில் இருக்குது ஸோ அதனால் அவனை வந்து அப்படியே உற்ற முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகளும் சித்தர்களும் முனிவர்களும் ஐயோ இந்த ராமனானவனுக்கு இத்தனை துன்பங்கள் இவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுதா அப்படின்னு நினச்சி மன வருத்தப்பட்டாலும் ஸ்டில் அவங்க அவங்க எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் இருந்தாலும் அடடா நல்ல வைனாச்சே அழகாக தங்க மாட்டேருக்கிறான் இவனுக்கு இத்தனை கஷ்டமாக அப்படின்னு நினைக்கிறது இல்லை அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தாலும் அவர்கள் பெசம் அமைதியாக இருக்காங்க அப்போது வசிஷ்டர் வந்து ஒரு வார்த்தை இவர் விஸ்வாமித்திரர் பார்த்து கேட்குறார் ராமன் வந்து எவ்வித புருஷன் எந்த மாதிரி ஒரு பிறப்பு ராமனோட அவன் தேவனா இல்லை சாதாரண ஒரு நரன் தானா ஒரு சாதாரண தானா அப்படின்னு கேட்கும்பொழுது விஷயமத்திர சொல்கிறார் ராமன் வந்து ஒரு அவதார புருஷன் அதாவது மூன்று உலகங்களையும் காத்து வரக்கூடிய இந்த பரம்பொருளினுடைய ஒரு அவதாரமாக தான் ராமன் அப்படிங்கிறவ தோன்றியிருக்கான் இந்த உலக விஷயங்களில் வந்து எல்லா மக்களுக்கும் ஞானத்தை வந்து விளக்கி அதன்படியே அவன் வாழ்ந்தும் காட்டுவதற்காகவே இங்கே தோன்றிய ஒரு ஒரு அவதார புருஷனாகவே ராமன் இந்த இடத்துல இருக்கு அதாவது நான் சராசரியாக எனக்கு மனைவி உண்டு மக்களுண்டு என்னுடைய நாடு உண்டு நாட்டு மக்கள் உண்டு நான் ஒரு அரசன் இதோடு இருந்து கடமைகளோடு இருக்கும் காலத்திலும் கூட ஒரு ஜீவன் முக்தனாக ஒரு நல்ல ஒரு பிடிப்பு பிடிப்பில்லாமல் கடமையை கடமையினுடைய தேவைக்காக மட்டுமே செய்து எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் சராசரியாக தன்னுடைய வாழ் வாழ்ந்து காட்டி இதுபோல் மக்களும் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எடுத்துக்காட்டாகவும் இலக்கணமாகவே வாழ்ந்து காட்டுவதற்காக ராமநானவன் இந்த உலகத்திற்கு அவதரித்துள்ளான் அப்படின்னு சொல்லி ராமன் ஒரு மகா அவதார புருஷன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு விளக்கத்தை விஷயாமந்திர கொடுக்க வாஷிஸ்டர் புரிஞ்சுக்கிறார் சரி ஓகே இப்போ ராமரை வந்து நம்ம மறுபடியும் அவருடைய அந்த என்ன மற்ற நிலையிலேருந்து திருப்பி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஏ ராம டூட் எந்திரி அப்படின்னு சொன்னோன்னே ராமர் வந்து ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை பிகாஸ் அந்த ஆழமான ஒரு மனோநிலைக்கு அவர் போயிட்டார் என்ன மற்ற நிலைக்கு அப்படி போகும்பொழுது அந்த தியான நிலைக்கு அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக போயிட்டார் அப்போது வசிஷ்டர் என்ன பண்ணுறாருனா ராமரனுடைய அந்த இவரும் அந்த தவோ நிலையில் இருந்து ராமரனுடைய அந்த சூழ்முனை நாடி வழியாக இவர் பூந்து ஸோ இவருனுடைய அந்த ஆத்ம சக்தியின் மூலமாக ராமரனுடைய சூழ்முனை நாடி வழியாக இவர் பூந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக அந்த ஹார்ட்டை வந்து அப்படி பீட் பண்ண வைக்கிறார் பிகாஸ் அந்த அமைதியை என்ன மற்ற நிலைக்கு போகும்போது உடல் வந்து பொருளாக மாறிடும் உடலில் எந்த விதமான அசைவுகளும் இருக்காது உடம்பு கிட்டெல்லாம் போகாது உடலில் தன்மை இருக்கும் ஆனால் அசைவு இல்லாமல் அது பாட்டுக்கு பெஸ்ட் இருக்கும் அப்போ அதை திருப்பி விழிப்புடை வைக்கணும் இல்லையா அப்போ அந்த ஒரு சூழ்மணி நாடி வழியாக போய் அந்த ஹார்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறார் நான் ஹார்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறேன் நான் இங்கே காமிச்சிட்ருக்கேன் ஆக்சுவலாக ஹார்ட்டுங்கிறது இந்த இடத்துல இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் இது முன்னாடி ஒரு நாலஞ்சு பதிவுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் உண்மையாலுமே இருதயம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு சொல்லி சார் நம்மளுடைய ஃபைனல் இல்லை மூன்றாவது கண் தான் இருதயம் ஃபைன் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறார் பண்ணுன உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய சுய நினைவு ராமருடைய அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த இடத்திற்கு வருது வந்த உடனே வசிஷ்டர் இது வசிஷ்டர் சொல்கிறார் ராமா நீ இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதுக்கு போவோம் அந் அந்த அந்த நிலையும் வரும் ஒரு காலமும் வரும் இப்போ அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் யோக முறையை பின்பற்றி இந்த உலக வாழ்க்கையோடவே இருந்து நீ வந்து ஒரு ஜீவன் முக்தராக வாழ்ந்து நீ வந்து உன்னுடைய காலத்தை நீ கழிப்பாயாக அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து அந்த அவையோர்கள் இருக்கக்கூடிய அனைவருமே ராமனுக்கு உபதேசிக்கும் பொருட்டு வசிஷ்டர் சொன்ன இவ்வளவு பெரிய ஒரு மகா ஒரு ஞான உபதேசத்தை நாங்களும் கேட்பதற்கு வந்து மிகுந்த ஒரு கடன்பட்டவர்களாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் அத்தனை பேரும் வணங்கி நிற்கிறாங்க ஸோ இதை வந்து வால்மீகி பரத்வாஜர்கிட்ட சொல்கிறார் ஸோ பரத்வாஜா இந்த ஒரு நிலையை வந்து நீயும் அடைந்தவனாக இருந்து இந்த வசிஷ்டர் ராமருக்கு உபதேசித்த அந்த ஞான உபதேசத்தை தொடர்ந்து நீ வந்து பயிற்சி செய்துக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் நீயும் வந்து அந்த பிரம்ம பதவியை அடைவதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ இது வந்து நிர்வாணப் பிரகரணம் அதில் வந்து பூர்வ பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் முதல் பாகம் முடியுது ஸோ அடுத்த பாகம் இரண்டாவது பாகம் தொடங்கும் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வரும் இன்னும் கொஞ்சம் கூட வீடியோஸ் வரும் பட் ஸ்டில் மன வருத்தத்திற்கு உண்டான ஒரு விஷயம் யோகா வா சிஸ்டம் இஸ் கெட்டிங் திணறன்னு திணறன் திணர் கொஞ்ச நாளில் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் பட் எனிவே பார்ப்போம் ரைட் ஸோ இதான் இன்னைக்கு உண்டான செய்தி புடிச்சிருந்திருக்கும் இன்ஃபார்மேட்டிவ் வந்திருக்கும் நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரசான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நான் உங்களை திறந்த பாணி நன்றி வணக்கம்